மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. வணக்கம். திரைப்பட நடிகர் இயக்குனர் மனோபாலா, நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்பொழுது அவர் டைரக்டரா இருந்தபோது நிறைய தொடர்பு இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். வளர்ச்சி எப்படி இருந்தது நீங்க இப்ப அந்த காலகட்டத்தில் பார்த்தப்ப? 87-88 நினைக்கிறேன். அந்த டயத்தில் வந்து நான் டைரக்டர் கலைமணின்னு ரைட்டர் கம் டைரக்டர் ப்ரொடியூசர் ஃபிலிம் ப்ரொடியூசர் அவர் பாரதராஜா சாருக்கு 14 படத்துக்கு டைலாக் எழுதினவர், அவருடைய உதவியாளராக இருந்தேன். அவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் சைடில் அப்போ அவர் எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அதுலேருந்து நிறைய படங்கள் வெளியில் டைரக்டர் மணிவண்ணன் சார் வச்சு படம் எடுத்திருக்காரு. இந்த எங்கேயும் ஒரு கங்கை கோபுரங்கள் சைடில் மாதிரி அது மாதிரி மனோபால சாரை வச்சு படம் எடுத்தார். இவங்க எல்லோரும் வந்து பாரதராஜா சாருடைய குழு, அதனால் அவங்களும் ஒரு நல்ல தொடர்புகள் இருந்தது. ஒருத்தர் ஒருத்தர் படங்கள் பண்ணுவாங்க. அப்போ நான் கலைமணி சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நான் அவருடைய அசிஸ்டண்ட்டு இல்லை, பட் இவருடைய அசிஸ்டண்ட்னாலும் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்போம் கூட. அதனால் அதே நேரத்தில் என்ன கமிட்மெண்ட் இருக்காது, இல்லை அதில் ஜாலியாக இருப்போம், திட்டுறது விளையாடுறது பேசுகிறது. இப்போ வரைக்கும் கூட அவர் அந்த அந்த ஆட்டிடியூட் தான், அப்படி ஜாலியாக இருக்க தான் இருப்பார். அவர் ஒரு இதுக்கெல்லாம் காட்டிக்க மாட்டோம், வந்தால் பண்ண மாட்டார். ஆனால் ரொம்ப நெருக்கமாக நல்ல பழகிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் அவர் வந்து என்புஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு படம் பண்ணார். விஜயகாந்த், ரேகா, அது கதை வசனம் தயாரிப்பு வந்து எங்கள் டைரக்டர் பி கலைமணின்னு பேர். இவர் டைரக்டர், அவர் கதை வசனம் தயாரிப்பு அவர். அப்போ நிறைய அந்த ஸ்கிரிப்ட் சைடில் டைலாக்லாம் எழுதுவார், கூட இருக்கிறது பேசுகிறதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த படம் நல்லா போச்சு. போன நேரத்துக்கு சத்யஜியூதில் கிழக்கு வாசனம் பட ஆரம்பித்தாங்க. அந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த என்புருஸ்தானுக்கு மட்டும் ஹிந்தி ரீமேக் பண்ணி இவரை டேரக்டராக கூப்பிட்டாங்க. அங்கே ஜிதேந்திரா அந்த ஜெயபிரதா ஒரு பெரிய டீம். ஸோ அவர் இந்த கிழக்கு வாசல் பண்ணாமல் அந்த அந்த படத்துக்கு போயிட்டார். அப்போ கிழக்கு வாசல் வந்து அப்புறம் ஆர் வி உதயகுமார் பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு. இவர் நாங்களாம் சொல்லிட்டு என்ன சார் ஒரு நல்ல படம் ஆச்சுன்னா ஹிந்திடா பெரிய பட்ஜெட்டாக அப்படின்ட்டு போனார். ஆனால் அவங்க ரொம்ப நாள் எடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு அந்த அந்த ஒரு அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகிருக்க நேரத்தில் ஊர்காவலன் சத்யா மூவிஸ் பண்ணாங்க, ரஜினி பண்ணாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு படங்கள் நம்ம கடைசியாக திருப்பி எங்கள் கம்பெனிலே வந்து மல்லு வேட்டி மைனர் அதிராஜ் வச்சு மேக்கர், நல்ல மேக்கர். பாரதராஜா சார்கிட்ட இருந்தவங்க இல்லை, மணிவண்ணன் சார் இருக்கட்டும், கே பாக்யராஜ் சார், இவங்கெல்லாம் வந்து ரைட்டர், ரைட்டர்லேருந்து டைரக்டரானவங்க. ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும். இவர் மேக்கர், பாரதராஜா கிட்ட வந்து டைரக்டராக வந்தவர். என்ன கேள்விப்பட்டிருக்கேன், டைரக்டர் பாரதராஜ் சாரே வந்து டைரக்ட் பண்ணும்போது சில ஷார்ட் செட்மெண்ட் இவர் எடுக்க சொல்கிறது கூட விடுவாராம், அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும். அது மாதிரி தான் ஒர்க் பண்ணுறதும். அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்கல சில பேருக்கு பதட்டமாக, எங்கள் டேரக்டர்லாம் பார்த்து என்ன இப்படி சுருட்டி எரியாரு குப்பை மாதிரி வரப்போது மாதிரி, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஆனால் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் தேவையான அளவு இருக்கும், நல்ல ஒரு டெக்னீஷியன். இந்த அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த இயக்குநர்களில் டெக்னீஷியன் அவர் தான், ஒரு நல்ல டைரக்டர். எப்படி டைரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், அப்படின்றது சொல்லலாம். அதெல்லாம் நான் கூடவே இருந்து பார்த்தோம். அதாவது என்புருஷ்தானுக்கு மட்டுமல்ல, ரெண்டு மிகப்பெரிய படங்கள், அப்புறம் ஐ திங்க் மூடு மந்திரம் நினைக்கிறேன் இன்னொரு படம், இந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட பேசி பழகிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த காலகட்டத்தில் நல்லா வளர்ந்து ரஜினி சார் படம்லாம் பண்ணி நல்லா இருந்தார். அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். நான் சொன்னால் இவர்கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன், கேட்டால் சொல்லுவார் பதில் சொல்லுவார். அவர் இன்றைக்கி வந்து இறந்துட்டாருங்கள, 69 வயசு சொல்கிறாங்க. அவர் பார்த்தா அப்படி தெரியாது உங்களுக்கு, எல்லாருக்குமே அதிர்ச்சி அதுதான். அந்த வயசே தெரியாத கடைசி நிமிஷங்கள் வரை நாட்கள் வரைக்கும் அந்த வயசே அவர் ஆக்டிவாக இருப்பார். அவர்கிட்ட பழகுனா நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிடுவார், வெஜ்ஜி தான் சாப்பிடுவார், பட் அவரே செஞ்சு சர்வார். அதான் கேள்விப்பட்டேன், அவர் நல்லா சமைப்பார் அப்படின்னு நல்லா இருப்பாங்க. இல்லை அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பொதுவாக எடுத்திங்கன்னா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து சமைப்பாங்க. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது படம் பண்ணுவாங்க, படம் பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு கேப் வரும், இல்லை இவங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு படம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்லாம் அவங்க தன் தாக்கு சர்வேகளுக்கு தாக்கு பிடிக்க சொந்த சமையலில் ஹெல்ப் பண்ணும். முதல்ல குப்பையாக தான் ஆரம்பிக்கும், மெல்ல 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 வந்து ஒரு நல்ல குக் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம நான் சொல்கிற எவரெஸ்ட் ஃபிலிம்ஸில் சாதாரண பேசிட்டே உட்காந்துருப்போம், மனோபால சார், கலைமணி சார் எல்லாம் இருப்பாங்க, திடீர்னு நம்மளே சமைச்சிருவோமாம்பாங்க, திடீர்னு எல்லாம் வாங்கிட்டு சொல்லி சமையல் பூண்டு உரிச்சிக்கிட்டு செஞ்சு வெட்டிக்கிட்டே கதை பேசுவாங்க. சமையலுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். அந்த வகையில் அவர் ரொம்ப அவரோட பழகின யாருமே மிஸ் பண்ணுறதை இப்போ உணர்வாங்க, அப்படி ஒரு கேரக்டர் அவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் மணிரத்ன சார்கிட்ட போயிட்டேன், தளபதியெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் டைரக்டர் ஆகிட்டேன். நிறைய பார்க்கலை, திரும்ப நான் மக்கள் நீதிமன்றத்தில் வந்து நம்ம ஒரு கமல் சார் ஆஃபீஸில் இருக்கையில் இவர் அடிக்கடி வருவார். என்ன சார் இங்கே வரீங்க அடிக்கடி, பெரிய க்ளோஸாக இருக்கீங்க, என்ன ஏய் நான் இங்கே தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்களா? அப்போ சொன்னார், இவர் அசன் டேரக்டராக வந்த புதுசில் வேலை கிடைக்காம இருக்கிறதுல அந்த வீட்டில் பழகி, தலைவர்கிட்ட பழகி, வீட்டுக்கு வந்து சாரண்ணா எல்லோரும் பழகி, குடும்பத்திலே சாப்பாடு, தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாட்டம், கடைசியாக அவர் காரில் ஏற்றிட்டு போய் பாரதராஜ் சார்கிட்ட
சேர்த்து விட்டது கமல் சார் தான், அசிஸ்டன்ட் டேரக்டர்ன்னு சொன்னார். அது தொடர்ச்சி இன்றைக்கி வரைக்கும் அந்த உறவு அவங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி கூட எங்கள் தலைவரே வந்து அவருடைய இழப்பு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அந்த சினிமாவை தாண்டி ஒரு உறவு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 85 இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற சினிமா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மனோகலாஸோட இழப்பை வந்து உணர்வாங்க. அவங்க அது மனசில் நிற்கும். ஏன்னா எல்லாத்தையுமே பழகி வச்சுருப்பார். அவர் டைரக்ட் பண்ணுவார், சீட்டு படம் பண்ணுவார், திரும்ப சீரியல் பண்ணுவார். என்ன சார்னாங்க, ஏய் வேலை பார்த்துட்டே இருக்கணும்டாம்பார். சீரியல் பண்ணுவார், திரும்ப டைரக்ட் பண்ணுவார், நடிக்க வந்தாலும் ஃபுல்லாக நடிக்க ஆரம்பித்தார். இப்போ பார்த்தா இந்த ஜென்ரேஷன் வர இயக்குநர்கள்லேருந்து டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அவருடைய இருந்தார். ஏன்னா அப்டேட்டாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பழகிறதுக்கு பிடிக்கும். ஒரு வயசானவர் பெரியவருங்கிறது இருக்கார். ஆனால் ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கே இருக்குது. நம்ம மாதிரி டெக்னீஷியன்ஸ் சினிமாக்காரங்கள் இருக்கலாம், அவங்க குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு நினைக்கல ரொம்ப சங்கடமான வருத்தமான விஷயம். இன்றைக்கு கேட்க இந்த நாளே மோசமான நாளாக இருக்கிறது அவருடைய இழப்பு. 87-88 பழகிட்டு வரீங்கள, அவர் பெரிய படங்கள்லாம் ஊர்காவலம் மாதிரி பெரிய படங்கள் வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. அல்லது நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அது எடுக்காமல் விட்டாரா இல்லை எடுத்துட்டாரா? இல்லை, அவர் எப்போ நான் சொன்ன மாதிரி மேக்கர், ஸ்கிரிப்ட் வந்து அவர் கேர் பண்ண மாட்டார். அவர் பார்க்க பண்ணுறது மாட்டார், கதை பண்ணுறது இல்லை. கதை வாங்கித்தான் மேக்ஸ் போட்டுவார். இன்னொருத்த கதையை பண்ணும்போது ஆனால் அதை என்ன கைண்ட் ஆஃப் மூவியோ அந்த டைப் எடுத்துடும். பிள்ளை நிலான்னு ஒரு த்ரில்லர் ஒன்று பண்ணார். ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒரு படம், சுகுமார் கேமரா பிரம்மாவாக இருக்கும். அதுபோல் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா என்பது நானுக்கு மட்டும்தான் மல்லு வீட்டுமெல்லாம் ஃபேமிலியாக இருக்கும். ஊர்காவலன் ஆக்ஷன் மூவி, எந்த படமும் அந்த பேட்டர்ன் மேக்கிங் அவர் தெரியும். கிளியர் கட்டாக இருப்பார், கிளியராக இருப்பார். ஒரு சீன் பேப்பர் கொடுத்தா இன்னும் சொல்ல போனோம்னா எங்கள் டைரக்டர் கலைமன் சார் இருக்காருன்னா சீன் பேப்பர் சீனை சொல்லிடுவார். டைலாக் அவர் கொடுக்கும்பொழுது கதை ஷூட்டிங் ஆரம்பித்து கூட கொடுக்காமல் இருப்பார். இரு அதை ரெண்டு பக்கமாக எழுதி அனுப்புவார். அதை வாங்கிட்டு போய் அவங்க டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் எங்கே முடிய போகணும்னு தெரியாமலே எடுப்பாங்க. அது அவரே சொல்லுவார், கலைமன் சாரே சொல்லுவார், ரெண்டு பேர் அது மாதிரி நாங்கள் பேப்பர் பேப்பராக கொடுத்தா கூட அப்படியே எடுப்பாங்க. ஒன்று மணிரத்னம் சார், ஒன்று மனோபால சார். ஏன்னா அது எப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மேக்கிங்கில் கான்ஃபிடென்ட்டு கன்ஃபியூஸ் இல்லைங்கல்ல, அந்த ரெண்டு பேர்ட்டையும் அது. அந்த வகையில் வந்து அவர் ஒரு கிடைச்ச வாய்ப்பை சேலஞ்சாக எடுத்துட்டார். ஒழிய அவருக்கு மனசுக்குள்ள ஒரு லட்சியம் சேலஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பேசினவையில் ஆனால் கொடுத்ததே இதை எப்படி பண்ணலாம்னா, இது மனோபால சட்டை கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் பண்ணுவார். படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருப்பார்? சில டேரக்டர் வந்து கட்டுமுட்டெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்று எங்களுக்கு கேட்டால் வேலை இன்னைக்கு நடந்துட்டுருக்கும். அந்த பதட்டம் டென்ஷன் கத்துறது கருவெல்லாம் இருக்காது. சொல்லப்போனால் ஒரு மேக்ஸிமம் 9 தான் போவார். 6:00 9 பேக்கப் பண்ணிடுவார். டே நைட் அடிக்கிற படம் இருக்காது, அது அவருக்கே பிடிக்காது. எடுத்து ஆனால் அன்றைக்கி எடுக்க வேண்டிய ஷோ இதுக்கு முடிச்சுருவார். ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசருக்கு, நல்ல ரைட்டருக்கு, நல்ல டைரக்டர் அவர், நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது. மனோபால சார் கூப்பிட்டா அருமையான படமாக வந்துடும். நல்ல ப்ரொடியூசரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு படம் பண்ண போகிறோம்னா எக்கனாமிக்கெலாம் நல்லா பண்ணுவார், வேஸ்டேஜ் இருக்காது. அது சொல்லப்போனால் மல்லுவேட்டிமன் ஒரு பாட்டு இருக்கும் திருவிழா கூட்டத்தில் சத்யராஜ் சோபனாவோட பாடுற மாதிரி. அதுக்காக பாரியூர்னு கோபிச்செட்டி படத்தில் ஒரு ஊரில் ஒரு மைதானத்தில் செட்டு போட்டுருந்தோம். செட்டினா நிறைய கடைகள்லாம் வச்சு கூட்டங்கள் க்ரௌட் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரெண்டு கேமரா, அப்போது ஒரு கேமரா ஒரு செடி கேமரா ரெண்டு கொடுத்து எங்கள் டேரக்டர் தான் ப்ரொடியூசரு கொடுத்துட்டு இந்த ஷாங்கு நல்லா எடுக்கணும் அருமையாக வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் மனித ஜாதின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது சேம் டைம் அதே ஊரில் கலைமன் சார் டைரக்ஷனில் சிவகுமார் ராம்கி நடிச்சு அந்த ஷூட்டிங்க வேறு ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். இங்கே எடுத்துக்கிருந்தார். ரெண்டு நாள் போச்சு, மூணாவது நாள் சாயந்தரம் அங்கே வந்தார். என்ன என்ன இங்கே வந்துட்டீங்க மனோபாலனார்? சாங் முடிஞ்சிச்சு சார். ஏங்க, ஒரு ரெண்டு கேமரா கொடுத்துருக்கேன், ஸ்டெடியாக கொடுத்துருக்கேன், இப்போ இவ்வளோ க்ரௌடு டான்சர்ஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ கடை போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு டீட்டெயிலாக ஒரு 4-5 நாள் எடுக்கக்கூடாதா? 3 ரெண்டு வந்துட்டு முடிச்சுட்டே வந்து சாயந்தரம் நிற்கிறீங்கன்னு கத்திட்டார். ஆனால் சாங் கட் பண்ணி பார்த்தா 6 எடுக்கலாம் அப்படி இருக்கும். அவர் சொன்னார், 6 எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல டைரக்டர், ஸ்கிரிப்டுக்கு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டருக்கு நல்ல டைரக்டர், ஆர்டிஸ்ட் நல்ல. அவர் படங்களில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, விஜயகாந்த் சாருக்கு வந்து இந்த சிறை கதவுகள் 80% ரெண்டு பாட்டம் ரெண்டு சப்ஜெக்ட் மூவி ரெண்டுலையுமே பெரிய பேர் வாங்கி கொடுத்துருப்பார் விஜயகாந்த் சாருக்கு. அதுமாதிரி ராதிகா மேடம் வந்து அவர்கிட்ட ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. அவர் படங்களில் பெரும்பாலும் அந்த சிறை கதவுகள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கூட நிறைய படங்கள் அவர் கேரக்டர் இருக்கும். பிள்ளைங்களை அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் அவர் ரேடலில் ஒரு சீரீஸ் பண்ண, அதாவது அவரோட பழகின யாரும் அவரை வந்து பிரிஞ்சிட்டாங்க விட்டுட்டாங்க கட் பண்ணிட்டாங்கன்னு இருக்காது. சினிமா அரசியல் பெருசு, காலம் வர்றதெல்லாம் சினிமாவில் வந்து அதிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது இவர் எப்படி எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக இருந்தார்? அவர் இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டைரக்டர்னா அந்த என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் பேச மாட்டார், ஒரு நண்பனாக பேசுவார். என்னோடய அவுட் ஆஃப் சினிமா என்னை பற்றி கேள்விகள் இருக்கும், அவர்கிட்ட என்னை பற்றி தெரிஞ்சுக்க பார்ப்பார். அப்போ என்னோடய நல்லது கெட்டது இல்லை யோசனை சொல்லுவார்.
அதை பற்றி யார்கிட்டையும் தப்பாக போய் சொல்ல மாட்டார். என்கிட்ட பேசின மாதிரி தான் இன்னொருத்தட்டி என்னை பற்றி பேசுவார். அது மாதிரி பொது விஷயங்களில் தன்னால் வந்து நுழைஞ்சிடுவார். நீங்கள் பாருங்கள், அந்த யூனியன் இடையில் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு, எல்லாத்து எந்த இதுலேருந்து சரி அவர் அதில் இருப்பார், முன்னணியில் இருப்பார். ஏன்னா நல்லபடியாக அமையணும், சரியாக அமையணுங்கிற தகத்தான தன்னை கொண்டு விட்டுருவார். அதனால் வந்து அவர் அதான் எந்த அவர் இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அந்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர் நடிகர் நம்ம ஸ்டார்ட்டுக்கு வந்தோம், நடித்தோம், போனோம், கேரவனில் உட்காந்தோம் அப்படின்ன மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பழகிக்கிட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன கேட்டுட்டு ஒரு அதே நேரத்தில் ஒரு நடிகர் மிகப்பெரிய இயக்குனர் இன்னொரு படத்தில் நடிக்கும் பொழுது அந்த டேரக்டருக்கு டிஸ்டர்பாக இருக்க மாட்டார். அந்த நடிகரை மட்டுமே பண்ணுவார். அது ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும் டேரக்டர். பெரிய ஹிட்டு கொடுத்து நடிகராக ஒரு ஜூனியர் சார் இப்போ வந்து பண்ணுவார், அவர் கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சிருப்பாரு. நம்ம தான் பெரிய டேரக்டர் ஏதாவது யோசனை சொல்லிட்டு தான் அவன் இரிட்டேட் ஆகிடும். நல்லதாக இருந்தால் கூட அவங்களுக்கு சங்கடமாக இருப்பேன். ஆனால் அதெல்லாம் தோணவே தோணும் அவங்களுக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு காமெடி அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அது வந்து புரிதல். அது வந்து என்னெல்லாம் கேட்டாக்க ஒரு 25 வயசு சின்ன பசங்க டைரக்டராக வந்தாலும் அவங்கள்ட்ட எதுவும் சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யும் செய்வார். அது காரணம் ஒரு 25 வயசு காலத்தில் அவர் நிறைய கமல் சாரோட எங்கள் தலைவரோடு தான் இருந்திருக்கார். அவ்வளோ பெரிய ஜாம்பாவான் நம்மகிட்ட இவ்வளோ எளிமையாக இருக்குது. பத்து பேரில் இதில் ஒன்றுமே இல்லை, இந்த பந்தாவிலையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவருக்கே புரிஞ்சுருக்கோம். அதனால் வந்து இயல்பாக இருக்கிறது ஒரு சுகம் தானே, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி வருத்தப்படுறதில் நான் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோஸ் மட்டும் இல்லை, கடைசி லைட்மேன் அவர் படங்களில் ஒரு லைட்மேன் கூட நீங்கள் வருத்தப்பட்டுப்பார். என்னையா அப்படிமா மனோபால சார் அப்படியா கேட்குறது, அந்தளவுக்கு எல்லாத்தையும் தனியாக அவர் ரீச் ஆகிருப்பார். அது வந்து அவருக்கு அது வாழ்நல் சிறப்பாக இருந்துச்சு. வாழ்ந்த பெண்ணும் அது பேசப்படும்னாக்க அதுக்கான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவர் இழப்பு எவ்வளோ வேதனையான விஷயமோ அது மாதிரி அவர் வாழ்ந்தது சிறப்பாக வாழ்ந்ததுனால காலம் கடந்தும் இண்டஸ்ட்ரிகளுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். சமீபத்தில் நடிகர் மயில்சாமி மறைஞ்சார். அப்போவும் மயில்சாமி வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் திரையுலகத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ செஞ்சார், போனார், உதவி செஞ்சார், அட்வைஸ் பண்ணார், இப்படிலாம் இருந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் இப்போ மனோபாலா மறைஞ்சதுக்கப்புறமும் எல்லோரும் நாங்கள் வருத்தப்படுறோம், அவர் இப்படி இருந்தார், பழகினார், அட்வைஸ்லாம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. வாழும்போது அவங்கள பற்றி பெருமையாக யாரும் எடுத்து பேசாமல் மறைஞ்சதுக்கப்புறம் பேசக்கூடிய நிலைமை வருது? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. முன்வரிசை கதாநாயகன், முன்வரிசை இயக்குநர்கள், முன்வரிசை தயாரிப்பாளர்கள் அவங்கள பற்றி செய்ததையே தான் மக்கள் பெருசாக ஆர்வமாக கேட்குறாங்கிறதுனால இவங்க கவனிக்கப்படாமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த முன்வரிசை இயக்குனர் தயாரிப்பாளர்கள் இவங்க தான் ஆதாரமாகவும் நெருக்கமாகவும் ரிலாக்ஸேஷனாக வந்திருக்காங்க. இந்த மயில்சாமி நம்ம மனோபால சாரை தாண்டி பார்த்திங்கன்னா பல பல வருஷங்களுக்கு முன்னாடி நாகராஜ் சொல்லணும் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் தெரியும், தெரியும் தான் தேவர்மலில் அந்த ஏரியை உடச்சுட்டு வரதை அப்புறமா ஒரு ஷாட் விடுவாங்க. அவர் வந்து படங்கள் நாங்கள் எங்கே வருவார் எல்லாம், ஆனால் அவருக்கு தெரியாத பெரிய நடிகரோ இயக்குனரோ தமிழ் சினிமாவில் கிடையாது. அந்தளவுக்கு எல்லாத்தையும் பழகிட்டு இருப்பார். சொல்லப்போனால் மாதம் மும்மாரி மழை பொழிகிறது தான் ராஜாக்கள் மந்திரி கேட்குற மாதிரி, இந்த வெளியில் தொடர்பு இல்லாத பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து என்ன நடக்குது நாட்டிலேருந்து விரதம் கேட்பாங்க. அவளை பற்றி எல்லாரும் சொல்லி எல்லாருக்கும் இணக்கமாகவும் உறவாகவும், ஒரு நாள் ராத்திரி பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட உட்காருப்பார், நாள் தலைவரோடு இருப்பார், இன்னொரு நாளைக்கு பார்த்து விஜயகாந்த் சாரோட இருப்பார். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இந்த உறவு இந்த பழக்கம் இருக்கிறத மீடியாவும் கவனித்து வெளில கொண்டு போகிறதில்லை. ஆனால் இறந்த அன்னைக்கு டி நகரில் சிவாஜி சார் வீடு தாண்டி அமுதம் காலனின்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஏரியா. அந்த ஏரியாவில் தமிழ்நாட்டுக்கு அத்தனை நடிகரும் அத்தனை இயக்குநரும் அந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே வந்து நிற்கும் போது தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன். இது காலகாலமாக இருக்கிறது தான். இது அவங்க நம்ம எவ்வளோ திறமசாலி எவ்வளோ நல்லவங்கிறதெல்லாம் மக்கள் வந்த அந்த வார்த்தைக்கு வேல்யூவோட வந்த வாய்க்குத்தானே இங்கே வேல்யூ. அதனால் பெரிய வாயாக இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு. அது மாதிரி இவங்க இந்த சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய ஆட்கள் பண்ணதை ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவாங்க. இவங்க சர்வசாரம் நான் மயில்சாமி சார்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் அந்த நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்டு. ஏன்னா அந்த இப்போ கொடுத்தா தான் அதுக்கப்புறம் யோசிச்சா கொடுக்க மாட்டோம்னு நினப்பு உள்ளவங்க பின்னாடி என்ன பண்ணு கவலைப்பட மாட்டாங்க. உண்மையில் அந்த வீடு அவங்க வீடுகள் கூட சேர்ந்து நெருக்கடிக்கு ஆளாயிருக்கும். அதனால் அந்தளவுக்கு செய்யக்கூடிய மனசு உள்ளவங்க அவங்க சம்பாத்திய லெவலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்து, ஆனால் நாள் முழுக்க மற்றவங்களோட உறவாக இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததில் மயில்சாமி சார் மாதிரி ஒரு மனோபல சார் அதான் சொன்னேன், மனோபல சார் மாதிரி சிநேகமான மனிதன். அது ஒரு தெளிந்த நீரோடையில் தண்ணியில் வாயில் போட்டு போனவர் இருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஸ்மூத்தாக அவரோட ட்ராவல் பண்ணலாம். எந்த யாருக்கும் வந்து உங்களுக்கு அவர் மேலே அவருக்கு இது இருக்காது. சண்டேங்கிறதே கோபத்தில் வந்தா இருக்க மாதிரி வெறுப்பில் வந்தா இருக்காது. அவ்வளோ ஒரு அருமையான மனிதன். இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள், சிஎன்சி இருக்கு
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.